தானே நம்ம எழுதிக்குமா? இப்போ நம்ம இந்த பே பாயிண்ட் இதுலேருந்து தான் நம்ம ரைட் போக போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம ரைட் போகலாம். ஸோ நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் இந்த பைக்கு. ஸோ இதோட டாப் ஸ்பீடு பார்க்கலாம், அது 90 போகுது. டூனா டோர்டேக்கு என்னவோ போட்டிருக்கு. வந்து டாஸ்க் என்னென்னா 40 செகண்ட் வந்து 8 கார் ஓவர் டேக் பண்ணுமா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் முடிச்சிட்டேன். என் ஃபோன் முடிச்சிருக்கேன், ஆனால் இந்த ஃபோனை முடிக்கல. ஐயோ கட் அடித்து மறுபடியும் ஊன்ட்டேன். இது கட் அடிக்கும் முடிச்சிட்டோம். நம்மளுக்கு வந்து 1000 அடுத்த சேலஞ்ச் போயிடலாம். ஐயோ மழை பெய்யுது. ஆ
1900 இது பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து 1 நிமிஷம் நல்லாயிருக்கும். இதுவும் முடிச்சுட்டு நம்ம அப்படியே இன்னைக்குள்ள டிபார்ட்மெண்ட் போய் வாங்கி வேண்டிட்டுதான். இந்தியா 350 இருக்கு. அந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன் அந்த டிபார்ட்மெண்ட் பார்க்கு போயிட்டு. ஸோ அது நிறையா பைக் இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கு. வீடியோவில் சொல்லிப்பேன் இதை பற்றி எல்லாமே. ஸோ அதனால் டே கோல்டு கோல்டு கொடுத்து நான் இப்போ பார்க்கணும். அடுத்த லெவல் போயிடலாம். ஸோ 8வது லெவலில் இருக்கும். ஸோ இதில் வந்து வீலிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 8வது லெவலில் தான் எல்லாருக்கும் விளையாடும் போது கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். வீலிங் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அப்படியே பைக்கில் வந்து ஃப்ரண்ட் வீலில் கொடுத்து போகிறாங்க. நான் அப்படி பண்ணுவேன். என் சைக்கிள் முழுக்கியில் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஒட்டெல்லாம் பண்ணுவேன். உடனே அடிச்சுடுவேன். அந்த வீடியோ நான் ரொம்ப சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து டியூஸ்டேவா? சாட்டர்டே முடிஞ்சா அப்லோட் பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணோம். ஒரு நாளைக்கு 2-3 வீடியோஸாச்சும் அப்லோட் பண்ணோம். ஏன்னா அந்த வீடியோஸே சுத்தமாக சேலஞ்சாக முடிக்கிறாங்க. அது பரவாயில்லாங்க. டைமில் நாங்கள் கொடுத்த டைம் பண்ணுவோம். 133 அங்கே பாருங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பிரேக் போடுறேன். ஜஸ்ட் மிஸ் ஊந்துச்சு. போட 40 செகண்ட் இருக்குங்க. முடிச்சிடணும் டக்குன்னு. வேற பிரேக் போட இருப்பானுங்க. ஆனால் நாம் டக்குன்னு ரொம்ப பிரேக் போட்டுருக்கூடாது. ரொம்ப பிரேக் போட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு. அப்புறம் நம்மளால் விளையாடவும் முடியாது. ஏன்னா நான் கொஞ்சம் பிரேக் போட்டு அப்படியே கட் பண்ணுவேன். என் சைக்கிளில் நம்ம மில்கியில் வேற போயிடுச்சு எல்லாமே. எல்லாமே போயிடுச்சுன்னா பேக் மறுக்க அது வந்து கழிஞ்சிச்சு.
அதுக்கப்புறம் பேக் மார்க் கார்டு, அதுக்கப்புறம் வேற என்ன போச்சு, பேக் நான் சொன்னதே வீலிங் கொடுப்பாங்கன்ட்டு கொடுத்துட்டாங்க கைஸ். ஸோ இந்த வாட்டி வீலிங் பண்ண வேண்டியதுதான். ஸோ யூ கேன் கெட் பவுன்ஸ் ஃபோர் எக்ஸ்ட்ரா டைம் பை யூ டூயிங் வீலிங்ஸ். ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க வீலிங் பண்ணும்போது. ஸோ வந்து மில்கியில் வந்து என்ன போச்சுன்னா பேக் மர்கட் போச்சு, அதுக்கப்புறம் வந்து பேக் பிரேக்கே போச்சு, ஒரு போல்ட் கழிஞ்சிச்சு அது லூஸ் ஆயிடுச்சு, அப்புறம் போயிடுச்சு. அடுத்தது வந்து என்னென்னா பேக் டயர் போச்சு, நான் ஸ்டன்ச் பண்ணும் போது தேய்ச்சி தேய்ச்சி அது போயிடுச்சு, மூணு போயிடுச்சுங்க. இந்த போன ரெண்டு மாதம் முன்னாடி தான் நான் கொடுத்தேன் சர்வீஸ்க்கு, அப்புறம் என்னாச்சுன்னு தெரில. பாருங்க வீலிங் அடித்தேன் நல்லா இருந்துச்சா, எனக்கு வந்து சைக்கிள் ஓட்டவே பிடிக்கல, ஏன்னா அதில் பேக்கு பிரேக்கே இல்லை, எனக்கு வேறு பயமாக இருக்குது. ஃப்ரண்ட்டு பிரேக் வேறு நான் பிரேக் பண்ணுன்னா ஃப்ரண்ட்டு பிரேக் தான் பிடிக்கிறேன், அந்த சேஃப்டி கிட்ஸ் போட்டுக்கிறேன், ஏன்னா எப்போ நம்ம உருவோன்னே தெரியாது. ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சி ஒரு வாட்டி பயங்கரமாக நான் ஸ்டாப்பி வச்சுருங்க, நல்ல வேலை பேலன்ஸ் பண்ணிட்டேன், நான் கீழே ஊந்துருப்பேன், நல்லா மறக்கவே முடியாது. நான் வந்து எப்படின்னா கால் வச்சுக்கிட்டேன், நான் அப்படியே மேலே ஏற்றுவேன்னா அப்படி ஏற்றிக்கிட்டு வீலிங் பண்ணலாம். வீலிங்லாம் பயங்கரமாக பண்ணுறோங்க. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். நானும் முடிஞ்சளவுக்கு சைக்கிள் வந்து முடிஞ்சளவுக்கு எப்படி மேனேஜ் பண்ணணுமோ அப்படி பண்ணுறேன். ஸோ இது கியர் சைக்கிள் வர வரைக்கும் மேனேஜ் பண்ணலாம். ஸோ அதாவது நம்மளுக்கு அவருக்கு மேனேஜ் பண்ணிடலான்ட்டு தான், மேனேஜ் பண்ணிட்டு அவ்வளோதான். நம்ம வந்து எதில் நம்ம சூப்பர் சைக்கிள் வீசிட்டு வரணும்னா ஹீரோ ஸ்கிரீன்ஸ் ஸ்டோரும் ஒன்று இருக்குது, ஷோரூம் மாதிரி சைக்கிள் ஷோரூம். ஸோ அங்கே தான் வாங்க போகிறோம், ஈவினிங் அடிக்கலாம் போகிறீங்க. ஸோ ரோடு ஃப்ரீயாக இருந்தால் நான் பண்ணுவேன் இந்த மாதிரி. ரொம்ப எதுனால போச்சுன்னு எனக்கே தெரியல, நான் வாட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தேன், பாடிட்டே வந்துட்டு இருந்தேன், அப்போ வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு நடந்தது எந்த சைக்கிளுக்கும் நடந்துடக்கூடாது, ஏன்னா என் சைக்கிள் பார்க்கவே பாவமாக இருக்குது. இந்த பிரேக்கு ஒரு வாட்டி கால் வந்தது, என்னடா பேக் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, டக்குன்னு கவனித்து ஃப்ரண்ட் பிரேக்கை போட்டேன். அன்றைக்கி கத்தம் கத்தம் தான் நான், நல்ல வேலை ஃப்ரண்ட் பிரேக் என்னை காப்பாற்றிடுச்சு. அதே மாதிரி இன்றைக்கி நான் சைக்கிள் ஓட்டும் போது ஏன்னா சைக்கிள் வந்து காற்று போகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, எனக்கும் புரியல என்னான்ட்டு, பிரேக் ஏதாச்சும் ஜாம் ஆகிக்கும் பார்த்தா பிரேக்கும் ஜாம் ஆகலை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கேன். அவர் எப்படி காற்று போகிற சத்தம் கேட்டது அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை, சரி சைக்கிள் விட்டுலாம், அப்புறம் உண்மையாகவே காற்று போயிடும் விட்டேன். ஒரு ஒன் ஹவர் தான் விளையாடிருப்பேன், மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் வந்து சைக்கிள் விட்டேன். நீங்கள் என்னவோ அந்த பை அதுக்கு பயந்துட்டு ஒன் ஹவர் தான் விளையாண்டேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம்
பிடிக்கல. என்னாச்சும் தெரில, திடீர்னு டயர் உரைச்சிச்சு ஒரு மாதிரி. அப்புறம் டயர் கிண்டிச்சு நான் கீழே வந்துட்டேன். அதனால் ஜஸ்ட்டு மிஸ்ட்டு கார் வேறு வந்துச்சா. அப்புறம் பிரேக் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசலாம். ஸோ அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ கியர் சைக்கிள் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நிறையா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மில்கிக்கு என்ன மாடிஃபை பண்ணலாம், அதுதான் ஏதாச்சும். நம்ம கியர் சைக்கிள் வாங்கும் போது அதுக்கு சேர்த்து வந்து லைட் சேர்த்து போட்டலாம். ஏன்னா எப்பயாச்சும் நைட்டு போகிறோன்னா ரைடு போகிறோன்னா யூஸ் ஆகும் லைட்டு. ஸோ அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. கோபுரம் வந்துடும், அது கேட்டது வந்துடும். எல்லாமே இன்னும் காரு பிஎம்டபிள்யூ தான், வேறு காரு ஆமாப்பா பிஎம்டபிள்யூ தான். ஸோ அதுக்கப்புறம் 20 minutes தாண்டிச்சு நினைக்கிறேன், தாண்டிச்சு 20 minutes வந்துச்சு. ஸோ அதுதான் இந்த வீடியோ ஒரு நிமிஷம் எண்ட் பண்ணிக்கலாம். பண்ணுறேன்
அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.